இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர் டிஎன்சி சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நம்பிக்கை எங்களது பாரம்பரியம் நீங்கள் டிஎன்சி சிட்ஸ் பத்தி மேலும் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்க பெயர் மற்றும் phone number பதிவு எங்களோட சேவை மையத்திலிருந்து உங்களை தொடர்பு கொள்வாங்க சிட்னா டிएमसी சட்டன சிட்ஸ் நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அதிமுகவை கடுமையாக விமர்சித்து பேசியிருக்காரு அவங்க கூட்டணி தர்மத்தை மீறிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை திட்டம் போட்டு தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு பேசியிருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க இவங்களுடைய டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு கொடுத்ததுனால தானே அதிமுக காலியாகுது இவர் தானே அதை காலி பண்ணார் அவங்க இவங்கள காலி பண்ணலையே அதை அதை போதே இவர் யோசிச்சுருக்கணும் நமக்கு மாத்திரம் இப்படி கேட்குறோமே மற்ற ஜாதி காரர்கள்லாம் அதை பற்றி கோவச்சிக்க மாட்டாங்களா இது இதில் எவ்வளோ பெரிய ஒரு எதிர்ப்பை வந்து மற்ற சமுதாயத்துக்கு எதிர்ப்பாக நம்ம நடந்துக்கிறோமேங்கிறதெல்லாம் ஒரு ஒரு பக்குவமான ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் திங்க் பண்ணியிருப்பாங்க இவர் வந்து இவருக்கு இருக்கிற ஒரே குறிக்கோடு தான் மகனை எப்படியாவது எதாவது மந்திரி ஆக்கிடணும் எதா பண்ணிடணும்னு நினைக்கிறாரு ரொம்ப ஆசைப்பட்றாரு பாவம் அது பையனும் நான் முதல்ல வந்து சொல்லிக்கிட்டு போது அப்பா தோலை விட்டு இறங்க மாட்டேங்கிறாரு அப்பா உண்டினாலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு சுதந்திரமாக செயல்பட வரணுங்க வெளியில் வரணுங்க அதுவே செய்யலை ரெண்டாவது இவருடைய கருத்துக்கள்லாம் வர வர ரொம்ப குழம்பி போன சூழ்நிலையில் பேசுகிற மாதிரி இருக்குது அது போய் அதிமுக தான் இவங்களுக்கு இருக்கிற ஒரே இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க கூட்டணியில் சேர்த்தக்கூடிய ஒரே கட்சியாக இருக்கிறாங்க ரெண்டாவது இவரும் வந்து பாஜகவனுடைய பி டிமாக தான் இவர் இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க பாஜக வந்து நீங்கள் அதிமுகவோட தான் சேர்ந்து இருக்கணும்னு சொன்னால் அவரால் ஏற்று நிற்க முடியுமா வேறு கட்சிக்கு போக முடியுமா கேட்டு தானே ஆகணும் அவங்க அவங்க கிட்டே தானே இவர் குடும்பம் மாட்டிக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும் எப்படி ஏபிஎஸ் ஓபிஎஸ் மாதிரி தானே ராம்தாஸும் இவர் குடும்பம் கிட்ட தான் இருக்குது அவங்க வந்து அதிமுகவோட கூட்டணியில் தான் இருந்தாலும் சொன்னாங்க ஒரு கதி என்ன வருது இந்த மாதிரி தேவையில்லாமல் என்னத்துக்கு பேசுகிறாரு நாளைக்கு எந்த கட்சியும் இவர் கூட்டணி சேர்த்தேன்னு ஒரு கதி என்ன ஆகும் ஒரு தடவை தனியாக நின்று ஒருத்தனமாக தெரிஞ்சு என்ன ஆச்சுன்னு தெரியும் ஒருத்த இடத்துல கூட ஜெயிக்க முடியாமல் காலி அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக செல்வாக்கு இழந்துக்கிட்டு போயிட்டுருக்குறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை செல்வாக்கு ஏறத்தால் இல்லைன்னு சொல்லலாம் அதுதான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை உங்கள் ஜாதிக்காரர்கள் இருந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்கலை பழனிசாமியோட கூட்டணியில் இருந்ததுனால தான் கொங்கு மண்டலத்துலையாவது நீங்கள் கொஞ்சம் இடத்துல ஜெயிச்சிங்க இல்லாட்டி போனால் அது கூட இல்லாமல் போய்ட்டுருக்கும் உங்களுக்கு உங்கள் வன்னியர்கள் மிகுந்த பூமியில் திருவள்ளூர் காஞ்சிபுரம் வடார்காடு தென்னார்காடு இந்த இடங்கள்லாம் உங்களுடைய தான் பெருசாக இருந்தது அங்கே நீங்கள் ஜெயிக்கலையே காரணம்னு நீங்கள் கேட்ட டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டை கேட்டதுனால மற்ற எல்லாருமே ஒன்றா சேர்ந்து உங்களை உடிச்சு கட்டிவிட்டாங்க நீங்கள் இது மாதிரி சில விஷயங்களை கேட்குற தனி சலுகைகள் கேட்க போய் நீங்கள் உங்களை அந்நியப்படுத்திக்கிட்டீங்க உங்கள் ஜாதியையும் உங்களையும் நீங்கள் அந்நியப்படுத்திக்கிட்டதுனால மொத்த மக்களும் சேர்ந்து உங்களை ஏற்றுட்டாங்க உங்களை வந்து தனிமைப்படுத்திட்டாங்க தனிமைப்படுத்தி பட்டினத்துக்கு மாதிரி உங்களை பண்ணிட்டாங்க ஒரு தனிப்பட்ட ஜாதி அவங்கள விட்டுருங்க அவங்கள நம்மள சேர்த்தாதீங்கன்னு அத்தனை இனமும் ஒன்றா சேர்ந்துருச்சு யாருக்கு வேணாலும் போடு இவங்க கட்சிக்கு போடாதங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் தோன்றி போச்சு அதனுடைய விளைவு தானே உங்களுடைய அழிவுக்கு காரணம் அதனுடைய விளைவு தானே இது அதிமுகவும் காணாமல் போச்சு அதனுடைய விளைவுனால அதிமுக ஒரு பிராந்திய கட்சி ஒரு தனிப்பட்ட ஒரு மண்டலத்தில் ஒரு மாவட்டத்து கட்சியாக மாறினதுக்காக மாநில கட்சியானது ஒரு மாவட்ட கட்சியாக மாறினதுக்கு காரணம் என்ன உங்களோட சேர்ந்தது தானே அவங்கள திட்டுறது நியாயமாக தர்மமாக கொடுத்து நன்றியா இது இது அவங்களுக்கு காட்டுற நன்றியா இது உங்களுக்கு அஞ்சு எம்எல்ஏவாவது வந்தது காரணம் யார் அவங்க தானே அவங்க இல்லைனா நீங்கள் என்ன இருப்பீங்க அதெல்லாம் முதல்ல நடந்து அவருக்கு வயசாகி போச்சுங்க அவர் இட் இஸ் டைம் ஃபார் ஹிம் டு டேக் ரெஸ்ட் ஒரு ஓய்வு எடுக்கிறது நல்லது தீவிர அரசியலேருந்து விலகுகிறேன்னு சொல்லிட்டு மகனை இனிமேலாவது மகனை முன்னாடி கொண்டு வந்து தலைவன் ஆக்கி உற்ற வேண்டித்தானே போதும் அப்படின்னு சொல்லிட்டு செயல் தலைவர் அப்படின்னு ஏதாவது ஒரு டைட்டில் கொடுத்து அவரை தலைவர் தலைவராகிட்டு இவர் ஓய்வு எடுத்துக்கலாம் இல்லையா அதையே செய்ய மாட்டேங்கிறார் அப்படி செஞ்சால் அன்புமணிக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அவருடைய வாழ்நாளே அன்புமணி ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு நாட்டில் இந்தியாவில் ஏதாவது ஒரு இடத்துல மந்திரி ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அதை யோசிக்கலாம்ல அப்படி யோசித்தாக்கா நல்லது இவர் வந்து அன்புமணியை செயல் தலைவராகிட்டு ஒரு பின்னாடி உக்காந்துட்டார்னா அன்புமணிக்கும் நல்லது அன்புமணியை வந்து அவர் எதிர்பார்த்த மாதிரி ஏதாவது ஒரு அமைச்சராகவோ ஒரு ஸ்பீக்கராகவோ ஏதாவது ஒரு பதவி வாரிய தலைவராகவோ வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இதுதான் ராமதாஸ் ஐயாவுக்கு நம்ம கொடுக்குற சின்ன ஆலோசனை பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டப்போ நிறைய முற்போக்குவாதிகள்லாம் சேர்ந்து தான் அந்த கட்சியை தொடங்கினாங்க இடதுகுசாரி தத்துவம் பெரியாரிய தத்துவம் மார்க் மார்க்ஸ் தத்துவம் எல்லாம் சே எல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் அந்த கட்சி தொடங்கப்பட்டது ஆனால் இப்போது மருத்துவர் ராமதாஸ் சொல்கிறாரு வன்னியர்களை நம்பி தான் நான் பாட்டாளி மக்கள் கட்சியே தொடங்கினேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த யூட்டனை எப்படி சார் பார்க்குறது இப்போ அவரை அதான் சொல்கிறேங்களே நீங்கள் அது சொன்ன மாதிரி தீரன் தடித்தழில் மலை இது மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேர் அதில் இருந்தாங்க எல்லாம் ஒவ்வொருத்தரம் விளக்கிட்டாங்க அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே தான் மகனையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு போக ஆரம்பித்தோன்னே எல்லாம் அப்படியே விலகி போயிட்டாங்க பெரிய பெரிய ஐஏஎஸ் அஃபீஷியல்ஸ் எல்லாம் அதில் இருந்தாங்க அவங்கெல்லாம் எல்லாமே விலகி போயிட்டாங்க அது அது குடும்பம் சார்ந்த ஒரு இது கட்சியாக மாதிரி ரொம்ப குறுகிய நிலைமைக்கு அது போக ஆரம்பித்தோடனே ராம்தாஸ் விட்டு விலகிட்டாங்க அது அது அவருக்கு வருத்தப்படுறதில் அர்த்தம் இல்லை அவருடைய செயல்களால தான் அது அப்படி போச்சு அவரே தன் தலையில் மண்ணவாரி போட்டுக்கிட்டார் எல்லாத்துக்கும் ஒரு பரவலாக கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருந்தாருன்னா அன்புமணியும் கூட தன்னுடைய நண்பர்களையே பல பேரை கட்சிகளை சேர்த்து அவங்களெல்லாம் கைக்கு தூக்கி விட்ருந்தாருனாக்கா அந்த கட்சி வளர்ந்துருக்கும் அன்புமணியை தவிர அவருடைய நண்பர்களும் ஒருத்தருமே யாரையுமே அவர் வந்து அந்த கட்சியில் உருவாக்கின மாதிரியும் தெரியல பவர் கொடுத்த மாதிரியும் தெரியலையே எல்லாம் பண்ணதுனால ரொம்ப குறுகி போனதுனால தான் அது இன்றைக்கி காணாமல் போயிட்டுருக்குது அவங்களே அவங்களுடைய அது அது ஜாதி அடிப்படையில் இயங்குகிற எந்த கட்சியுமே நிற்காதுங்க அது மாத்திரம் தமிழ்நாட்டில் நீங்கள் த நிச்சயமாக சொல்லலாம் ஜாதியை பேசிக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட ஜாதின்னு நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா மற்ற எல்லா ஜாதிக்கும் நீங்கள் விரோவதின்னு ஆகிட்ருங்க அது பிராண்ட் ஆகிடும் அப்படி ஆகிட்டாவே நீங்கள் காலி அதுதான் இதில் அவர் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நம்ம உண்ணாமலும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு விஷயம் நடைமுறையில் அதுதான் உண்மையாகவும் இருக்குது அறுபது தொகுதியில் நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அன்புமணியை முதலமைச்சர் ஆக்கிடலாம் அப்படின்னு பேசுகிறாரு இதுக்கு உதாரணமாக தேவகவுடா குமாரசாமி அவங்களெல்லாம் உதாரணமாக சொல்கிறார் அதை எப்படி பார்க்குறது இந்த உதாரணம் அது அந்த சூழ்நிலையில் எல்லா கட்சியுமே துண்டு 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 துண்டாக இருந்தது இப்போ வந்து இவர் இவருடைய கற்பனை வந்து ஜெயிக்கணும்னா எப்படின்னா திமுக வந்து ஒரு ஐம்பது நாற்பது இடத்துல ஜெயிச்சு அதிமுக ஒரு முப்பது இடத்துல ஜெயிச்சு இது மாதிரி துண்டு துண்டாக துண்டு துண்டாக வந்து ஒரு கட்சிக்கும் பரிபூர்ண மெஜாரிட்டியாக இல்லாமல் போன ஒரு சூழ்நிலை வரும்போது இவங்க அறுபது சீட் இருந்தாக்கா டிசைடிங் ஃபேக்டர் நிர்ணயிக்கிற சக்தியாக இவங்க மாறுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது என் மகனுக்கு பதவி கொடுத்தா தான் அவர் கற்பனை அது மாதிரி அது வந்து ஒரு பழமொழி தான் ஞாபகம் வருது கடல் வத்தி வத்தினால் கருவாடாகின்ற மீனை கொத்தி தின்வதற்காக குடல் வத்தி சத்தான் கொக்குன்னுவாங்க கடலில் இருக்கிற மீனெல்லாம் கடல் போய் வத்தி இருக்கிற மீனெல்லாம் கருவாடு போகிறோம் அந்த கொ அதையெல்லாம் கொத்தி தின்னு நம்ம பசி அரைக்கணுங்கிறதுக்காக மீனையே பிடிக்காமல் கொக்கு காத்துக்கிட்டு இருந்தது தான் அதனால் அது கடைசியில் என்னாச்சுன்னா அது குடல் ஒத்தி செத்து போச்சோம் அந்த பழமொழி தான் ராம்தாஸுக்கு அர்ப்பணிக்க வேண்டியதாக இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சியில் முன்னாடி தலைவர்கள்லாம் பேசுகிறப்போல்லாம் பாட்டாளி சொந்தங்களே தான் பேசுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மலாம் வீர வன்னியர் நம்மலாம் சத்திரியர்கள் நம்ம தான் இது நம்ம வீரத்தை காட்டணும் அப்படி இப்படின்லாம் பேசுகிறாங்க ஒரு சாதிய வட்டத்துக்குள்ளே பாட்டாளி மக்கள் கட்சி சுருங்கிடிச்சா அதை போயிடுச்சே அதான் நீங்கள் சொன்னதாங்க அவங்க ஆரம்பித்தது வேகமாக ஆரம்பித்தாங்க கடைசியில் அவங்கள வந்து பிராண்ட் பண்ணிட்டாங்க ஜாதி கட்சின்னு பிராண்ட் பண்ணிட்டாங்க பிராண்ட் ஆனதுக்கப்புறம் அட்லீஸ்ட்டு இருக்காது நம்மளை காப்பாற்றணும்னு சொல்லி என் சொந்தங்களேன்னு ஆரம்பிக்கிறாங்க அது அப்படி தான் போகும் ஜாதி கட்சிகள்லாம் அப்படி தான் போகும் ராமசாமி படையாச்சி வந்து மிகப்பெரிய சக்தியாக இருந்தார் மாணிக்கவன் நாயக்கர் இதோ மிகப்பெரிய சக்தியாக இருந்தார் எல்லாமே ஒரே காணாமல் போயிட்டாங்க அதுதான் இன்றைக்கி ராம்தாஸும் ராம்தாஸ் குடும்பத்துக்கும் இன்னும் இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே அவங்க கட்சியெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஜாதி அடிப்படையில் இயங்குறவங்க அந்த ஜாதியோட சேர்ந்து அப்படியே போயிடுவாங்க மற்ற இவங்க ரெண்டு பேரும் அப்பா மகனும் சேர்ந்து வன்னியர்களை வந்து அன்னியை தவிர வன்னியர்களும் நன்மை செஞ்சு எனக்கு தெரியலை அந்த விளைவுகளை வந்து அந் வன்னியர்கள் புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்கன்னா இவங்களை அவங்களே கழிச்சுடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க காணாமல் போயிடுவாங்க அதுதான் நடந்துகிட்டு இருக்கு எல்லா கட்சியில் இருக்க வன்னியர்களையும் ஒன்று திரட்டுங்க வன்னியர்களை வன்னியர்கள் மனு கொடுக்குறவங்களாக இருக்கக்கூடாது மனு வாங்குறவங்களாக இருக்கணும் வன்னியர்கள் தான் ஆட்சி செய்யணும் அப்படின்லாம் பேசுகிறாரு அதெல்லாம் எப்படி பார்க்குறது அவர் அவர் வன்னியர்னு அவர் சொல்கிறதுக்கு எல்லாமே அன்ப முடியத்தான் வன்னிய இனத்தை இல்லை ஐயா எல்லா கட்சியிலும் இருக்கிறவங்க வந்து உங்களை ஏற்றுக்கணும்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஜென்ரல் தலைவராக வரணும் இல்லை வன்னியர்களுடைய நம்பிக்கை நீங்கள் என்ன பெறணும் அப்படின்னா நீங்கள் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உங்கள் ஜாதியை சேர்ந்தவங்க உங்களை நம்மாமல் பல்வேறு கட்சித் தலைவர்களை நம்பிக்கிட்டு போயிருக்காங்க உங்களை ஏற்றுக்கலன்னு அர்த்தம் அதைத்தான் நீங்கள் வந்து வேறு மாதிரி சொல்கிறீங்க மனு கொடுக்குறது மனு வாங்குறது யாருனாக்கா கரெக்டர் பக்கத்தில் இருப்பார் மனு நீட்டு வாங்க ப பக்கத்தில் இருக்கிற அட்டெண்டர் தான் அதை வாங்குவார் அப்போ வந்து வன்னியர்கள்லாம் அட்டெண்டர் ஆக்கணுங்கிறாரா இது புரியலையா மனு வாங்குறவங்களா மனு யார் வேணாலும் வாங்கலாங்க நான் கூட வாங்கலாம் நீ நீ கூட வாங்கலாம் அதை ஏதோ ஒரு ஆசையில் சொல்கிறாரு அவரே ஒத்துக்கிறார் இது வந்து அவர் தன்னுடைய விளக்கமாக தான் அவர் கொடுத்துருக்காரு எங்களை யாருமே ஏற்றுக்கலை மா எல்லா கட்சியிலேயுமே நம்ம வன்னியர் ஜாதி போயிட்டாங்க வன்னியர்களுக்கு நான் தலைவன் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பார்த்தா அப்படி இல்லைன்னு தெரியுது வன்னியர்கள் வெவ்வேறு கட்சியில் இருக்காங்க அவ்வளவுத்தையும் கூட்டிகிட்டு வந்து என்ன தலைவனாவோ என் மகனை வந்து முதலமைச்சராகவோ ஏற்றுக்கிற மாதிரி பண்ணிக்கினா என் மகன் முதலமைச்சராகிறதுக்கு வசதியாக இருக்குன்னு பச்சையாகவே ஓப்பனாகவே இப்போ சொல்கிறார் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்கிறார் அந்த வகையில் ஐயாவை பாராட்டுறதுதான் பாராட்டுனா நல்லாயிருக்கும் தன்னுடைய எண்ணத்தை சொல்கிறார் என் மகனை எப்படியா முதலமைச்சராக்கி எனக்கு ஆசையை தீர்க்கக்கூடாதா தயவு செய்து பார்த்து என் மகனை முதலமைச்சராகி ரொம்ப தெளிவாக இருக்காருங்க அந்த வகையில் மற்ற தலைவர்கள் போல் பூச்சி முழுகாமல் இந்த லட்சியத்துக்கு தான் நான் கட்சியை வச்சுருக்கேன் என் மகனை முதலமைச்சராக இருக்குதுங்கன்னு சொன்ன ஒரே தலைவர் எனக்கு தெரிஞ்சு ராம்தாஸாக அதுக்காக ஒரு வாழ்த்தலாம் பாட்டாளி மக்கள் கட்சியோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகள் மீதான விமர்சனத்தை விட்டுட்டு அதை விட அதிகமாக நம்மளாம் வன்னியர்கள் நம்மளாம் வீரத்தை காட்டணும் புஜத்தை உயர்த்தணும் இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க இவங்க எதை நோக்கி இவங்களோட அரசியல் போகுது அந்த ஜாதிய அரசியலை பேசி பேசா அவரெல்லாம் நினைக்கிறாங்க ஜாதி அரசியலை பேசினாக்க நீங்கள் யாருக்காவது பின்னால் தான் நீங்கள் போயாகணும் நீங்கள் வந்து தலைவன் ஆகவே முடியாது அதை மாத்திரம் முதல்ல ஞாபகம் வச்சு நம்ம தமிழ்நாட்டு அரசியல் நீங்கள் எடுத்திங்கன்னா பெரும்பான்மை ஜா இனத்தை ஜா ஜாதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து ரொம்ப நாள் வந்து முதலமைச்சராக இருந்தார்னா அது காமராஜர் ஒருத்தர் தான் நாடாருங்கிற ஒரு பெரிய இனத்தை சேர்ந்தவர் அவர் ஒருத்தர் தான் ஒம்பது வருஷம் ஆட்சியில் இருந்தார் மற்றவங்க எல்லாமே சின்ன இனத்தை சேர்ந்தவங்க தான் பெரு பெரும்ப பெரும்பான்மையான இனத்தை சேர்ந்த அண்ணா வந்து ஒரு முதலியார் இனத்தை சேர்ந்தவர் பெரும்பான்மையான இனம் இல்லை அதே மாதிரி கலைஞர் இசைவாடல் குடும்பம் அவர் பெரும்பான்மையான ஜாதி கிடையாது அப்புறம் பக்த உச்சலம் பெரும்பான்மையான ஜாதி கிடையாது அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான ஜாதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து நீண்ட நாள் வந்து முதலமைச்சராக இருந்தார்னா காமராஜர் ஒருத்தர் தான் இருந்தார் மற்ற எல்லோருமே சிறுபான்மையினர் தான் எம்ஜிஆர் இந்த நாட்டையே சேராதவர் ஜெயலலிதா இந்த நாட்டையே சேராதவங்க அவங்களெல்லாம் ஏற்றுக்கிட்டது காரணம் என்னென்னா இந்த பெரும்பான்மைக்காரர்கள் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு இதை தான் அவங்களாம் அக்செப்ட் ஆனாங்க இல்லாட்டி போனால் அவங்களாம் வந்திருக்க மாட்டாங்க இது இது தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை இனத்தினுடைய டாமினேஷன் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சிறுபான்மையை அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்து அவங்கள வரவிடாமல் பார்த்துட்றாங்க அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது அதனுடைய காரணமாக தான் கலைஞர் குடும்பம் இவ்வளோ நாள் நீடிச்சு நிற்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா பெரும்பான்மை இனத்தவர் வந்து மற்றவங்களை ஏறி உட்காந்துடக்கூடாது முதுமணி ஏறி உக்காந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிறுபான்மையினர் அனைவரும் சேர்ந்து அவங்கள எது ஆதரிக்கிறாங்க அதுதான் காரணம் இதை புரிஞ்சுக்கிட்டாவே தமிழ்நாட்டு அரசியலில் நம்ம இது பண்ணிக்கலாம் அது இவ்வளோ வருஷம் கழித்து நல்லா வெற்றிகரமாக தான் ஆரம்பித்தார் ராமதாஸை பொறுத்தவரையும் ஆனால் இன்றைக்கி எங்கேயோ போயிட்டாரு அது அப்படி அப்படியே குறுக்கி 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 வன்னியர்களுக்கான என்னதான் சொல்லி காணாமல் போயிட்டே இருக்காரு அழிஞ்சிடுவாங்க காணாமல் போய்டுவாங்க எப்படி ராம் சாப்பிட ஆட்சியினுடைய உழைப்பாளர் கட்சி போச்சோ எப்படி மாணிக்கவால் நாயக்கனுடைய காமன்வெல்த் கட்சி காணாமல் போச்சோ அதே மாதிரி ராமதாசனுடைய பாட்டாளி மக்கள் கட்சி கூடிய சீக்கிரம் கடலில் கரைஞ்சிடும் அவ்வளோதான் நன்றி சார் எங்களுடைய இன்னொரு கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் டிஎன்சி சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நம்பிக்கை எங்களது பாரம்பரியம் நீங்கள் டிஎன்சி சிட்ஸ் பத்தி மேலும் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்க பெயர் மற்றும் போன் நம்பரை பதிவு செய்யுங்க எங்களோட சேவை இருந்து உங்களை தொடர்பு கொள்வாங்க